ஒரு முறை ஒரு மூன்று குழந்தைகள் பாடசாலையில் படிச்சுட்டு இருந்தது. அந்த மூன்று குழந்தைகளுக்கும் பார்த்துட்டுனா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடசாலையில் எப்போவுமே ரொம்ப அழகாக இந்த கர்ம யோகா, யோகா, வேதாந்தம் அது மாதிரி நிறையா வகுப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது மூணு பேரும் படிச்சுட்டு இருந்தால் அதில் கர்ம யோகா அப்படிங்கிற யோகாவில் வந்துட்டு இருந்து தான். அப்படி யோகாவில் வரும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தன்னோட ரூமு இல்லை அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணோம் இல்லைனா அந்த ஆசிரமத்தை வந்து க்ளீன் பண்ணோம். அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அதை குழந்தைனா அங்கே படிக்கக்கூடிய குழந்தை வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய செடி இதனால் அது காலை சிக்கிகிட்டே இருக்குன்னு சொல்லி அதை பிச்சு தூக்கி போட்டுட்டாங்களாம். அதே மாதிரி அந்த மரத்தில் அந்த கிளையெல்லாம் உடச்சி 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 எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருந்தாலாம். குரு அங்கே வந்தார். குரு அங்கே வந்தோடனே அப்படி பார்த்தார். பார்த்தோன்னே ஒரே கற்று கத்த ஆரம்பிச்சிட்டாராம். பயங்கரமாக அந்த பையனை கூப்பிட்டு கத்திட்டு போயிட்டார். அப்போ அந்த குழந்தை வந்து ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூட ரெண்டு என்ன குரு இப்படி என்ன திட்டார் என்ன 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 என்னங்கிறத ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பையன் நம்பர் ஒன் மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக படித்தது. அதுக்கப்புறம் சாயந்தரம் உட்காந்து சொல்லும்போது சொன்னாராம், குருவே நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் வரவங்க என்னை நான் எப்போவுமே பாராட்டுவீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஏன் கர்ம யோகாவில் நான் என்ன மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஏன் என்னை திட்டினீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லார், வேதம் வேதாந்தத்தில் படித்த இந்த விஷயத்தை நீ வந்து பாழாக்கிட்ட, அங்கே வச்சிருந்த செடியை யார் எடுக்க சொன்னா அப்படின்னு இல்லை அது காலில் சிக்கிண்டே இருந்தது சரி தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது அப்படி கிடையவே கிடையாது, எத்தனைக்கு எதை செடி வந்து நட்டுறீங்களோ எத்தனைக்கு எதை எத்தனை மரங்கள் இருக்கோ அத்தனைக்கு எதனா அது மனிதனுக்கு நல்லதை கொடுக்கறது இயற்கையோடு உங்களால் சேர்ந்து வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்மளை பாதிக்கும். ரெண்டாவது இது ஒவ்வொன்றையும் உடச்சி போடுறதோ இல்லை மரத்தை வந்து வெட்டுறதோ ஒரு முழுமையான படித்ததற்குண்டான அர்த்தம் கிடையாது. நீ வாழ்வியலை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் மற்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அவருக்கு ஒரு பெரிய ஞானத்தை குடிச்சு தான், ஆமாம் உண்மை இல்லை இந்த பிரபஞ்சத்தானே இத்தனை விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு நம்ம இதை தப்பு பண்ணிவிட்டோமே, ஸோ இனிமேல் ப்ராக்டிக்கல் ஸ்டடி தான் நம்ம லைஃப்பில் என்றைக்குமே உதவும்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெரிஞ்சுட்டார் புரிஞ்சுட்டார் படிச்சுட்டார். இதுதாங்க நம்ம லைஃப்லேயும் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம படிச்சிருப்போம் தெரிஞ்சிருப்போம் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை மறந்துடுறோம். என்றைக்கு படித்தது தெரிஞ்சது அப்படியே வைக்கிறத விட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகுங்கிற இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.